உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதர்மை மீனராசி சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ராசியினுடைய குறைகள் அதே மாதிரி பார்த்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு அதை எனக்கு அதை பார்த்துன்னு ரொம்ப நன்றிகள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது நமக்கு நல்ல விதமாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதுமே கவனமாக இருக்கக்கூடியவன். அதே நேரத்தில் இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சியையும் திசா புத்தியையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு நல்ல திசை நடக்கணும்னு, இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து சனி திசை புதன் திசை, சனி முடிஞ்சு புதன் போயிட்டுருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது அல்லது சுக்கரன் ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஒரு மத்தியம வயசு. அதுக்கடுத்தது பார்த்து ரேவதி நட்சத்திரம் சுக்கர திசை போயிட்டுருக்கும். கொஞ்சம் மத்தியம வயதுக்கு கிட்ட நெருங்கினவங்களுக்கு சூரியன் அல்லது சந்திரன் போயிட்டுருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்தை மையமாக வைத்து ஒரு நல்ல திசையில் நடக்குமே ஆனால் இப்போ இரட்டிப்பு நன்மை. எப்படின்னா, கடந்த 2.5 ஆண்டுகளாக நான் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை ஏற்கனவே ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி அதை போட்டிருந்தேன். அதன் பிறகு ராகு கேது குரு இதெல்லாம் டிரான்சிட் ஆகி சனிப்பெயர்ச்சி மீண்டும் வந்து உள்ளே வந்து வெளியில் போகிறார். இனி இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது அப்போ வெளில போகும்பொழுது விடையாற்றி விழா மாதிரி இல்லை கோவில்கள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி யாகங்கள்லாம் செய்வாங்க 27ஆம் தேதி டிசம்பர். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கப்புறம் எப்படி இருக்கும், சனி வந்து கூடுதல் சுமை 10ஆம் இடத்துல, குரு கேது இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுமைகளாக இருந்தது. அதெல்லாம் ஒன்று ஒன்றாக இறக்கி வைக்கப்பட்டு இப்போ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானத்தில் சனி வந்திருக்கு. யாரெல்லாம் 60லேருந்து 62 அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் இப்போ 90லேருந்து 92 இதெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே சனி அந்த வீட்டில் ஆட்சி பெற்று தான் வந்திருக்கும். அதில் இருந்து பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி எப்போதுமே நன்மை தான் செய்யும், சனி கெடுதலே செய்யாது. அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, கர்ம சனி எதுவுமே உங்களை பாதிக்காது, 7.5 சனி எல்லாமே. அதனால் சனி தன்னுடைய சொந்த வீட்லேயும் ஆட்சி பெற்றிருக்கும்போது அதே இடத்துக்கு திரும்பி வர்றது நல்லது. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி வந்து 11ஆம் இடத்துக்கு 10லேருந்து 11க்கு வரும்பொழுது இப்போ என்னெல்லாம் செய்யலாம், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம், புதிய பிஸ்னஸ் துவங்கலாம், தெரிஞ்ச தொழிலில் ஈடுபடணும், அடுத்தது வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், புதிய வேலைக்கு மாறலாம், புதிய கண்ட்ரி வேறு நாடுகளுக்கு போகிறவங்க இருக்காங்க அவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணலாம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், சந்தான பிராப்தி குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கும், இதுவரை நாம் அறுவடை செய்யாமல் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அறுவடை செய்யலாம், இதுவரை கட்டுமான பணியில் பாதையில் நின்றதை எல்லாம் மீண்டும் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டு அதெல்லாம் சரி செய்யலாம், அதை முழுமையாக செயல்படுத்தலாம். அதே மாதிரி வீடு கட்டலாம் என்று இதுவரைக்கும் இருந்தவர்களுக்கு இப்போ வீடு கட்டலாம். அதுபோக வாகனங்களை மாற்றக்கூடியவர்கள் பழைய வாகனங்களை போட்டு புதுசாக வாகனங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் மேலே ஏதாவது ஒரு போர்ஷன்ஸ் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் வகையில் லாபமே பார்க்காத மனிதர்கள் லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். புதிய தொழில்கள் செய்யும் பொழுது யாராவது நண்பர்களோட பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து செய்யலாம் நினைக்கக்கூடியவர்கள் செய்யலாம். ஆனால் ஒரு விதிவிலக்கு, அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து விட்டு செய்கிறது மிகச்சிறப்பு. இந்த மாணவர்கள் என்ன படிக்கலாம் என்பதை சூஸ் பண்ணலாம், என்ன படித்தால் நல்லது என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க, என்ன படிக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு இலவசமாகவே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதன் பிறகு கல்லூரியில் இதுவரைக்கும் அரியர் இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் 2001 அந்த அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. கம்ப்ளீட் பண்ணதனுடைய பிறகு அது அற்புதமாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் முயற்சித்தால் செல்லலாம். அதே மாதிரி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வேலைக்கு, ஏன்னா நீங்கள் ஜலராசிங்கிறதுனால நீங்கள் இருக்கிற ஊரை விட வேறு ஊர் சென்று நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல வேலை அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு இந்த சொந்தமாக, அதாவது வேலையை ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எக்கச்சக்கமான சுமைகள், கூடுதல் சுமைகள் இருந்தாங்கல்ல அந்த கடந்த 2.5 வருஷமாக, அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அவங்க எல்லாமே புதுசாக இப்போ என்ன செய்வாங்க, வேறு வேலையில் இருந்து கொஞ்சம்
ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரமோஷன் ஆகி அடுத்த இலக்கை நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியாபாரிகள் கடந்த 2.5 ஆண்டுகளாக தேவையில்லாத, அதாவது வியாபாரத்தில் ஏதாவது மந்தமும் செய்ய தெரியாத தொழிலை எடுத்து செஞ்சவங்க, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கையை சுட்டுக்கிட்டவங்கெல்லாம் இனி கணக்காக செயல்பட்டு சரியான பாதையை நோக்கி சரியான உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் செய்கிறதுக்கு உண்டான சரியான காலகட்டம் இதுதான். அதுபோன்று பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க, அல்லது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் அந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதை விட அடுத்தவங்களுடைய தொழிலை நல்லா நிர்வாகம் பண்ணி கொடுக்கறதுல மிக நல்ல ஒரு ஒரு ஈடுபாடும் நல்ல ஒரு சேலரியும் நல்ல மரியாதையும் உண்டு. ஏன்னா தனியாக பிஸ்னஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ராசியினுடைய குறைகள், செய்யக்கூடாதவை எல்லாமே நிறைய பேசியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியினுடைய குறைகள் எல்லாமே இனி செய்யக்கூடாதவை பார்ட் 2, அதில் நம்ம நிறைய பேசுவோம். அது ஒரு சிலர்லாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதாவதுங்க சின்ன சின்ன தவறுகள், சிறு சிறு கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம பெரிய பெரிய லெவலில் ஏமாந்து போய் அந்த பணம்லாம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் 1-way டிராஃபிக், திருப்பி வராது. அதனால் கொடுத்த பணம் திரும்ப வருமானு கேட்குறாங்க. இது லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாமான்னு கூட இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார். தாராளமாக உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. சனி 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது, குருவும் 11 இடத்துல இருக்குது. பை சான்ஸ் நீங்கள் அவரை வந்து நெருக்கடி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போகிறோம், அவ்வளோதான். அதை லீகலாக பார்ப்போம். ஏன்னா அந்த மீனம் வந்து ஒரு யதார்த்தமாக பெக்குலியராக எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பினதுனால என்ன செஞ்சிடறாங்க, வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதனால் அவை அனைத்துக்கும் உண்டான சரியானது ஒரு காலகட்டம் இந்த மீனராசிக்கு இதுதான். சரி, இப்போ உங்களுடைய ராசி இந்த சனி என்ன செய்கிறாருன்னா 11 இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசியவே பார்ப்பார். ராசியை பார்க்கும்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய குற்றங்களும் குறைகளும் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம். ஏன்னா சனி பார்வை என்ன செய்யும், ஸ்கேன் பண்ணும் மீனத்தை. சனி பார்வை நல்ல பார்வை கிடையாதுங்க, கெட்ட பார்வை. அப்போ உங்கள்கிட்ட உள்ள கெடுதல் எல்லாம் உங்களுக்கே புலப்படும். நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்ன தவறு பண்ணீங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறேன். அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. உங்களை நீங்கள் தெளிவாக மாற்றிக்கும் பொழுது தான் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த 7ஆம் பார்வையாக ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் இடம் என்பது என்ன, பூர்வீக சொத்து, பூர்வீகம், முன்னோர்கள் சொத்து, முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதில் ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருங்க. தேவையான செலவை பண்ணுங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வீக சொத்து, பழங்காலத்து வீடுகள், பழைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ரெனோவேஷன்ஸ் பண்ணுறேன்னு போய் அது நீங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு அங்கே போய் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அது வெட்டி செலவாக போகும். அதனால் அதெல்லாம் எப்படி இந்த மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்பொழுது ஜனனகால ஜாதகத்தை எடுத்து அதை பாருங்கள். ஜனனகால ஜாதகம்தான் உங்களுக்கு அதை சரியான வழியில் தீர்மானிக்கும். அப்போ பூர்வீக, ஏன்னா இது கோச்சார ரீதியான நல்ல இடத்துல இருக்குது, லாபத்தில் இருக்குது, லாபத்தில் இருக்குது. ஏங்க போன தடவை இப்படி தான் கும்பராசிக்கு கரெக்டாக லாபஸ்தானத்தில் 2.5 வருஷம் சனி இருந்தது இல்லை, எல்லாருமே என்ன சொன்னாங்க, 11ஆம் இடத்துல அவங்களுக்கு வந்து சனி இருந்தது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு போய் அப்புறம் கேட்டால் போன 2.5 வருஷத்தில் நிறைய லாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. இது ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத முரண்பாடு இது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கும் பொழுது கோச்சாரத்தை மட்டுமே எடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. திசாபுத்தி என்ன செய்யுது, கெட்ட திசாபுத்தி நடந்து 11ல் சனி இருந்தாலும் கெட்ட பலனை ஏற்படுத்தும். இப்போ சனி உங்களுக்கு எங்கே பார்க்குது, உங்கள் ராசியை பார்க்குது, உங்களுடைய குற்றங்களை நீங்கள் கரையணும். குற்றங்களை நீங்கள் கலைந்து எடுத்து விட்டால் அடுத்தது உங்களுடைய 5ஆம் இடம் உங்களுடைய திங்கிங், சிந்தனை, பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய முன்னேற்றம் பற்றிய விஷயங்கள்,
पिनेार्ज विषय कॉन्सट्रेशन पड़ी अभी नाम मेन पाकन अदारे उ राशि की करेक्टा ओपा वो राशि की करेक्टा एटाम सनि पाक एटाम इधना वाकम तीर्कपड़ा वं प्रच्ने और शो अलग पैसूल तीतकल एटी सब नष्ट सेदार वं इंसिडेंट विपत् विपत् कापी अदिंग एक्सीडेंट केस अंत वरक पणं इलामें नीवल इत सन पारवे अयत प्लेस पाक टू अंड हाफ इयर्स रेर वर्ष नमुक वरवे सरान पैसूल पड़ी पंचायत पड़ी वांग सर इपड़ी ग्रह कुछ नावे अब्सर्वेशन पड़ीना उंगे कंपा नहीं मेन्मेल मीन राशिकार அடுத்த சனி பெயர்ச்சியில சந்திக்கும் போது ஏழரை நாட்டு சனி பத்தி பேசுவோம். இந்த ஏழரை நாட்டு சனி என்ன செய்யும்? தனுசு ராசிக்காரர்களை என்ன செஞ்சது அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஏன்? தனுசு ராசிக்கு அதிபதி குருவும் நீங்க உங்களுடைய அதிபதி குருவும் ஒண்ணுதான். இப்ப தனுசு ராசிக்காரர்கள் சில அசட்டையாகவும் அசால்ட் தனமாகவும் இருந்ததனால அந்த ஏழரையில நிறைய இழப்பீடுகள் எல்லாம் பெற்றாங்க. நம்ம நேரடி ஆய்வுல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் பத்தி குறைகள் நிறைகள் எல்லாம் தெளிவா சொல்லி இருக்கறேன். वीडियो नहीं नल महाराजा कदगे अलग उपड़ी अवर रेर वर्षों एपड़ेल सैसम अदारे नहीं अत निकल पीजिक्ला पुरते वो एडरना सनि पद सनिपयचे नल्कमेना जनकाल दिशा बुद्धि कड़ल अदा पारवे राशि ईद पूर्व पुण्यमक अंजाम पूर्वी इन्वेस्टमेंट पड़े निक्र मीन राशिकार जयते पाकनाट वेले पाकड़ा पड़वा इत मीन फोन पड़ी सर पूर्वी ऊड़ कटा कटी यार वाड़क से सर पूर्वी वीट कटी सुंदर वटल अब अत प्रचन ऐक्युपै पड़पा अद पाती पूर्वी सूमा पूटी कीट पे ना रेडी पड़ी वेस्ट अद पिने पी मे ना फोकस पड़ोना इन्वेस्टमेंट पड़ेदा लेंड पड़ी वे पिगड़े पेर लेंडलना உங்களுடைய வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். எனவே நேர்களே நாம வந்து பல விஷயங்களை நாம வந்து இந்த சின்ன ஒரு பதிவுல பேசி இருக்கோம். உங்களுடைய தசாபதிகள் நன்றாக இருந்து அல்லது கெட்டிருந்தாலும் உங்களுக்கு கோச்சார ரீதியான சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மென்மேலும் வெற்றி பெறுவதற்கு என்றும் நான் உங்களுடன் துணை நிற்பேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில வேறு பல ஒரு நிகழ்ச்சியில உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.